வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸ், இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் தொடர்பான ஒரு டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம் இந்த விவகாரத்தை வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சிறப்பு நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு இல்லாமல் எங்களால் இந்த வழக்கை வந்து விசாரிக்க முடியாது, இந்த மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக அவங்க வந்து முறையிட்ட போது, சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தான் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை வந்து அவங்க நடத்துவாங்க, அவங்க தான் விசாரிக்கணும் அப்படின்னு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றினதே தவறு தான், நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு இப்போ ஹைகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் திடீர்னு ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, திமுகவுக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னது, திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுவார், நாம் தமிழர் கட்சியுடைய மேடைகளில் விமர்சனம் பண்ணுவார், திடீர்னு திமுகக்கு ஆதரவு அப்படின்னு வந்து சொல்றாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, ராமநாதபுரம் தொகுதியில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் போட்டிட்டாருன்னா, அவரை எதிர்த்து திமுக அவங்களுடைய சின்னத்தில் வேட்பாளரை வந்து நிப்பாட்டினாங்கன்னா, நாங்கள் அந்த ராமநாதபுரம் தொகுதியில் இருந்து நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதாவது மேலும் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அதிமுக திமுக கூட நாங்கள் வந்து நடத்துறது பங்காளி சண்டை, திராவிட இயக்கத்தை வந்து திராவிடத்தை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம், என்னுடைய கனவு கிடையாது, தமிழ் தேசியத்தை வளர்க்கணும், தமிழ்நாடு தமிழ் தேசியம் அப்படிங்கிறதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காருங்க. முன்னாடி சில மேடைகளில் திராவிடத்துக்கு எதிராக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுவார், திராவிடத்தை அழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, திராவிடத்தை அழிப்பது திராவிடத்தை நீக்குவது என்னுடைய ஆசை வந்து கிடையாது, தமிழ் தேசியத்தை வளர்க்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டுருக்காரு. அது எப்படி திராவிடத்தை வந்து வீழ்த்தாமல் திராவிடத்தை அழிக்காமல் எப்படி வந்து தமிழ் தேசியத்தை வளர்க்க முடியும் அப்படிங்கிறதான் நெட்டிசன்கள் அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. இது ரெண்டாவது டாப்பிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் மண் என் மக்கள் அப்படிங்கிற அந்த பாத யாத்திரையுடைய இரண்டாவது ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னைக்கு தென்காசியில் இருக்கக்கூடிய ஆலங்குளம் பகுதியில் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தொடங்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ முதல் ஃபேஸு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு பாத யாத்திரையாக இருந்துச்சு. இரண்டாவது ஃபேஸ்லையும் மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு பாஜக நம்பிக்கையில் வந்து இருக்காங்க. இன்னைக்கு இரண்டாவது ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் தூங்கி எந்திரிச்சோனையே ரொம்ப ஒரு அதிர்ச்சியான, ரொம்ப ஒரு உழுக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு புகைப்படத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பல்லடத்தில் கள்ளக்கிணறு அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் வந்து வீட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரக்கு வந்து அடிச்சிருக்காங்க. அதாவது மதுபானம் வந்து குடிச்சுக்க இருக்கும்போது அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே வந்து குடிக்காதீங்க, வேற எங்கேயாவது போய் குடிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த கும்பல் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் இருந்த 4 பேரை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து கிடச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புகைப்படங்களை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு, அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த 4 பேருடைய புகைப்படங்களை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேதனையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எதிர்கட்சிகள் இப்போ கடுமையாக விமர்சனம் வந்து முன்வைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கு, அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்கெல்லாம் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. தமிழக அரசாங்கம் மதுக்கடைகளுடைய எண்ணிக்கை, டாஸ்மாக் மதுக்கடை இருக்குல்ல, அதனுடைய எண்ணிக்கையை படிப்படியாக குறைச்சு மதுவிலக்கு கொண்ட மாநிலமாக நீங்கள் தமிழகத்தை வந்து உருவாக்கணும், இது இந்த முடிவெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு எதிர்கட்சிகள் பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தருடைய பேர் வந்து மோகன் ராஜா அவர்கள், அவர் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியுடைய கிளைத்தலைவராக இருக்காரு. ஸோ இந்த சம்பவத்தை அண்ணாமலை வந்து சுட்டி காட்டியிருக்காரா, அவர் பிஜேபியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் பாஜகவுடைய இளைஞரணியுடைய தலைவராக இருந்த அவருடைய பேர் ஜெகன் நினைக்கிறேன், அவரும் படுகொலை வந்து செய்யப்பட்டார். ஒரு வாரத்தில் பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை, ஒரு இளைஞரணியுடைய தலைவரை நாங்கள் வந்து இழந்திருக்கோம், இன்னொரு பாஜகவை சேர்ந்த அவரையும் அவருடைய ஃபேமிலியையும் நாங்கள் வந்து இழந்திருக்கோம்,
அப்போ இதுல இருந்தே தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி வந்து கொடுத்திருக்காரு. குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம பகுதி மக்கள் எல்லாமே சாலை மறியல் வந்து பண்ணியிருக்காங்க. காவல்துறையினர் குற்றவாளிகளை இப்போ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. கூடிய விரைவாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இருக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனாதன ஒழிப்பு மாநாடு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனம் வந்து எழுந்திருக்கு. குறிப்பாக பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் ஐஎன்டிஏஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேரெல்லாம் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரா, பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கலந்துகிட்டதும் பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. இப்போ இன்னொரு ஒரு பரபரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் திராவிட கழகத்துடைய தலைவர் கி வீரமணி அவர்களும் கலந்துகிட்டாரு. இப்போ நாளைக்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பெரியார் சிலையிலிருந்து ஒரு பெரிய ஒரு பேரணியை நடத்த போறாங்களாம். யார் யாரெல்லாம் அதில் தலைமை வகிக்க போறது அப்படின்னா, கி வீரமணி அவர்கள், பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், இவங்கெல்லாம் அந்த பேரணியில் வந்து கலந்துக்க போறாங்க. இந்த பேரணியுடைய மோட்டிவ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோவிலை இந்து சமய அறநிலையத்துறையுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தி பேரணியை வந்து நடத்த போறாங்களாம். இதற்கு பாஜக இந்து அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. சனாதன ஒழிப்பு மாநாடுல சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து பேசுறீங்க, உங்களுக்கு என்ன கவலை கோவில்களை பத்தி, கோவில்கள் மேல உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. மேலும் கி வீரமணி அவர்கள் இந்து மத கடவுள்களை பல மேடைகள்ல வந்து விமர்சனம் செஞ்சு வந்து பேசியிருக்காரு. இப்ப அவர் எதுக்காக இந்து கோவிலுக்காக இப்ப வந்து பேரணி வந்து நடத்திக்கிருக்காரு? இல்லை இல்லை, இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே கண்டிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோவில் வரக்கூடாது அப்படின்னு இந்து அமைப்புகளும் பாஜகவும் பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க. இப்போ இந்த டாப்பிக்கும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. இந்த எல்லா டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.